ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எதுக்காக தேவையில்லாம நம்ம அக்ஷரா இவ்வளவு கோவப்படுறாங்க? அதுதானே டாஸ்க். அதாவது யாருடைய முகம் மேலோங்கி தெரிகிறதோ அவங்க வந்துட்டு அந்த டாஸ்க்ல இருந்து வெளியேற்றப்படுவாங்க, நாமினேஷன்லயும் தொடர்ந்து இருப்பாங்க. சோ ராஜு அவருடைய முகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அக்ஷராவுடைய முகத்துல ஏறி உட்காந்துகிட்டு இருக்காரு. அவர் ஏறி உட்காந்தா தள்ள முடியாது. சோ ராஜு டாஸ்க் படி கரெக்டா தானே பண்ணாரு? எதுக்காக தேவையில்லாம அக்ஷரா இவ்வளவு தாண்டாகிறாங்க? இதுக்கு முன்னாடியும் சிபி வந்துட்டு டாஸ்க் படி அவங்களுடைய தலைவரா இருக்கக்கூடாதுட்டு அவங்களுடைய பானையை உடைச்சாங்க. அப்பவும் இப்படிதான் தேவையில்லாம கோவப்பட்டு போனாங்க. டாஸ்க டாஸ்கா சுத்தமா அக்ஷரா பார்க்கறதே கிடையாது. ராஜு அவருடைய டாஸ்க தான் வந்துட்டு செஞ்சாரே தவிர பர்சனலா எதுவுமே பண்ணவே இல்லை. இத்தனைக்கும் அந்த இடத்துல வந்துட்டு வேற யாராவது இருந்தா கூட ஓகே ஃபைன், பர்சனலா வந்துட்டு அக்ஷராவை அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆனா ராஜு அப்படிப்பட்டவரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி பேசுறாங்க? ராஜு அந்த இடத்துல ஏறி உட்காந்ததுக்கு அப்புறமா இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே சரி, அவங்க வாழ்க்கையிலுமே சரி, ராஜு அவங்க கிட்ட பேசவே கூடாதான் அப்படி பயங்கரமா கத்துறாங்க. யாராவது அக்ஷராவுக்கு டாஸ்க்ல எதிராக இருந்தா அவங்களுடைய அட்டிடியூடே இப்படிதாங்க இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு பிரியங்கா என்ன பண்றாங்கன்னா, நான் உங்ககிட்ட மரியாதையா பேசிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட மரியாதையா பேசு அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு அக்ஷரா கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. அக்ஷராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாஸ்க்ல அவங்கள வந்துட்டு யாருமே வந்துட்டு தோக்கடிச்சிட கூடாது. அப்படி தோக்கடிச்சுட்டா யாரால தோத்தமோ அவங்கள வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கத்துவாங்க, அழுது சீனும் போடுவாங்க. சோ இதுதான் அவங்களுடைய உண்மையான முகமே, அதுதான் தற்போது வெளியவும் வந்திருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.